அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் இந்திய தேசிய இயக்கத்தில் 1885 1905 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து குறிப்பாக இந்திய தேசிய இயக்க வரலாற்றில் மிதவாதிகள் காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? மிதவாதிகள் காலம். காங்கிரஸ் ஐஎன்சின்னு ஒன்று இருக்குல்ல, இந்திய தேசிய காங்கிரஸ், அதை வந்து மூன்று காலங்களாக பிரிப்பாங்க. மிதவாதிகள் காலம், தீவிரவாதிகள் காலம், காந்தியவாதிகள் காலம் அப்படின்ட்டு பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது மிதவாதிகள் காலம். ஓகேவா? ஸோ காங்கிரஸ்னு சொல்கிறீங்களே, இந்த காங்கிரஸுக்கு முந்தைய அமைப்புகள் நிறைய இருந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை சுதேசி சங்கம் அல்லது சென்னை வாசிகள் சங்கம் தான். இந்த இரண்டுமே புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனை தோற்றுவித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்லி லட்சுமி நரச செட்டி சீனிவாச பிள்ளை, ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்னை சுதேசி சங்கம், அதுக்கடுத்தா சென்னை மகாஜன சங்கம் 1884 தோற்றுவிக்கப்பட்டது. அனந்தாச்சார்லு, ரங்கையா நாயுடு, ராமசாமி அப்படின்பவங்க தோற்றுவிக்கிறாங்க. இந்த ரங்கையா நாயுடு தான் இந்த சென்னை மகாஜன சங்கத்துடைய முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். சென்னை மகாஜன சபையை பொறுத்த வரைக்கும், இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும், அக்டோபர் மாதம் 24 1896 மகாத்மா காந்தி அவர்கள் வந்து உரை நிறுத்தினார். எதில்? இந்த சென்னை மகாஜன சங்கத்தில். 1896 அக்டோபர் 24 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய முதல் தலைவர் வந்து பார்த்தோன்னா ரங்கையா நாயுடு. அதுக்கடுத்ததாக டிசம்பர் 28 1885 இந்திய தேசிய யூனியன் அப்படின்ற பெயரில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. இதனுடைய முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டபிள்யூசி பானர்ஜி, ரைட்டா? டபிள்யூசி பானர்ஜி தான் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் தலைவர். இந்த மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். இந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் தி இந்து, சுதேச மித்ரன் போன்ற பத்திரிகைகளுடைய ஆசிரியர். ஓகேவா? 1886 தான் இந்திய தேசிய யூனியன், ஐஎன்யூ தான் ஸ்டார்டிங், அதோடைய நேம் ஐஎன்சியாக பெயர் மாற்றப்பட்டது கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில். அப்போது இந்த ஐஎன்யூடைய பெயரிட்டு தந்தை யாருன்னு கேட்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஓஹியும். ஓகேவா? ஏஓஹியும். இந்த ஏஓஹியும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்ரின் பிரபு. இங்கே கொடுத்து நம்ம பாருங்கள், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க. டப்ரின் பிரபு வந்து இந்த ஐஎன்சி தோற்றுவிக்கப்பட்ட போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். அதுக்கடுத்ததாக ஐஎன்சியுடைய முதல் மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் நடந்தது. பம்பாய். இதில் எத்தனை பேர் கலந்துக்குவாங்கன்னா 72 பேர் கலந்துக்குவாங்க. ஓகேவா? இவங்க என்னென்ன அழைக்கப்படுவாங்கன்னா பிரேவ் 72 அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஓகேவா? பிரேவ் 72 அழைக்கப்படுவாங்க. அந்த முதல் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறது உமேஷ் சந்திர பானர்ஜி. இரண்டாவது மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது, அதாவது அந்த முதல் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறது உமேஷ் சந்திர பானர்ஜி. பக்ருதீன் தியாப்ஜியோ, ரஹமதுல்லா சஹயானி, ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, தயானி கிடையாது சயானி, இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா முஸ்லீம். அந்த முதல் காங்கிரஸ் மாநாட்டில் பங்கெடுத்த முஸ்லீம் இரண்டு பேர், அவங்களுடைய பேர் தான் பக்ருதீன் தியாப்ஜியோ, ரஹமதுல்லா சஹயானியும். ஓகேவா? மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 பேர் கலந்துக்குவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து கலந்துக்கணுங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 பேர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சுப்பிரமணிய ஐயர் இருக்கார்ல, அவர் தான் முதல் தீர்மானத்தை அந்த முதல் மாநாட்டில் வந்து கொண்டு வந்திருப்பார், ரைட்டா? இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு நடைபெற்ற போது இந்திய தேசிய பேரவை என்ற மாநாட்டை நடத்தியிருப்பார். யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்தியாவின் பற்குன்னு சொல்லக்கூடிய சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகேவா? அதுக்கடுத்ததாக இரண்டாவது மாநாடு பாருங்கள், கல்கத்தாவில் நடந்தது. முதல் மாநாடு பம்பாயில் நடந்தது, இரண்டாவது மாநாடு கல்கத்தாவில் நடந்தது. அதுக்கு தாதாபாய் நவ்ரோஜி தலைமை தாங்குறாரு. ஸோ இதில் வந்து தேநீர் விருது டப்ரின் பிரபு கொடுக்குறாரு. முதல் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேநீர் விருதுலாம் கிடையாது. இரண்டாவது மாநாட்டில் கல்கத்தாவில் நடந்த அந்த காங்கிரஸ் மாநாட்டில் தேநீர் விருது கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டப்ரின் பிரபு. ஸோ காங்கிரஸுக்கு தலைமை தாங்கிய முதல் பார்சி இன தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. மூன்றாவது மாநாடு வந்து பக்ருதீன் தியாப்ஜி. சென்னை 1000 மிளகு பகுதியில் இந்த மாநாடு நடைபெற்றது. காங்கிரஸுக்கு தலைமை தாங்கிய முதல் முஸ்லீம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரு? பக்ருதீன் தியாப்ஜி. இந்த மூணாவது மாநாட்டில் தேநீர் விருது கொடுத்தவர் கன்னிமாரா பிரபு. கன்னிமாரா லைப்ரரி சென்னையிலே இருக்குது.
நான்காவது மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் ஜார்ஜ் யூல். அலகாபாத்தில் நடந்தது நான்காவது மாநாடு 1888 இல்லையா? ஸோ முதல் மாநாடு 1885, இது 1886, மூணாவது மாநாடு 1887, ரைட்டா? ஸோ காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய முதல் வெளிநாட்டுக்காரர் யாருன்னு பார்த்தோன்னா ஜார்ஜ் யூல். 1896 ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டு வரலாற்றிலே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. காரணம், பங்கிம் சந்திர சாட்டர்ஜி சமஸ்கிருத மொழியில் பாடிய வந்தே மாதர பாடல் வந்து முத முதல்ல இசைக்கப்பட்டது இந்த இடத்துல தான். இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னு கேட்பாங்க, ரஹமதுல்லா சயானி. இது 1896 காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்ததுன்னு கேட்டாங்க, கல்கத்தா. ரொம்ப ரொம்ப முக்கியம். 1911 ஆண்டு காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்ததுன்னா அதுவும் கல்கத்தாவில் தான் நடந்தது. அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பி என் தார் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இந்த மாநாட்டுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனகண பாடல், ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமான பாடல் வந்து முத முதல்ல பாடப்பட்டது. 5வது ஜார்ஜ் வருகையொட்டி அவரை வாழ்த்தி பாடுவதற்காக இந்த ஜனகண மனகதி பாடல் வந்து பாடப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். 1911 காங்கிரஸ் மாநாடு. அதுக்கடுத்ததாக 1917 காங்கிரஸ் மாநாடு ரொம்ப முக்கியம். இந்த மாநாடு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் நடந்தது. தலைமை தாங்கிறது அன்னி பெசண்ட். காங்கிரஸுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசண்ட். இந்தியாவுடைய டமாரன்னு சொல்லக்கூடியவங்க தான் அன்னி பெசண்ட். 1925 காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கான்பூரில் நடந்தது. இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறது வந்து சரோஜினி நாயுடு. காங்கிரஸுக்கு தலைமை தாங்கிய முதல் இந்திய பெண் வந்து சரோஜினி நாயுடு. இந்தியாவின் கவி குயில்னு சொல்லுவாங்க, யார? சரோஜினி நாயுடு, ஓகேவா? மிதவாதிகள் காலம். இப்போ தான் நம்ம வந்து மிதவாதிகளுக்குள்ளேயே வரோம், ஓகேவா? மிதவாதிகள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1885 1905 வரைக்கும். மிதவாதிகளில் புகழ்பெற்றவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஓ ஹியூம், ரெண்டாவது டபிள்யூசி பானர்ஜி, மூணாவது ஜி சுப்பிரமணிய ஐயர், நாலாவது சுரேந்திரநாத் பானர்ஜி, அதுக்கடுத்ததாக 5வது கோபாலகிருஷ்ண கோகலே, 6வது தாதாபாய் நௌரோஜி. இவங்க எல்லாமே தாதாபாய் நௌரோஜியோட நமக்கு வந்து எது என்ன முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் முடியுது, மிதவாதிகள் காலம் முடியுது, ஓகேவா? ஏஓ ஹியூமை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? காங்கிரஸை தோற்றுவித்தவர் இவர் தான், ஏஓ ஹியூம். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம்னு சொல்லுவாங்க. காங்கிரஸுடைய தந்தை யார்? இந்த ஏஓ ஹியூம். இந்த டபிள்யூசி பானர்ஜினா உமேஷ் சந்திர பானர்ஜின்னு அர்த்தம். இந்த உமேஷ் சந்திர பானர்ஜி முதல் மாநாட்டில் கலந்து கொள்வார். முதல் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி. அந்த முதல் மாநாடு எங்கே நடந்ததுன்னா பம்பாயில் நடந்தது. ஸோ மொத்தம் 72 பேர் கலந்துக்குவாங்க இந்தியா முழுவதும் இருந்து. ஸோ 21 பேர் தமிழகத்தில் இருந்து கலந்துக்குவாங்க. முஸ்லீம் சார்பாக கலந்து கொண்டவங்க 2 பேர், ஒன்று வந்து பக்ருதீன் தியாப்ஜி, ரெண்டாவது ரஹமதுல்லா சயானி. அதுக்கடுத்ததாக ஜி சுப்பிரமணிய ஐயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. அந்த முதல் மாநாடு பம்பாயில் நடைபெற்றதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். தி இந்து, சுதேசமித்ரன் போன்ற பத்திரிகைகளுடைய ஆசிரியர் தான் வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். அதுக்கடுத்ததாக சுரேந்திரநாத் பானர்ஜி இருக்கார்ல, அவர் வந்து இந்தியாவின் பர்க் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வங்காள அமைதியின்மையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் அன்ரெஸ்ட் இன் பெங்கால் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. தி பெங்காலி எனும் ஆங்கில வார இதழருடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது. அதுக்கடுத்தா கோபாலகிருஷ்ண கோகலே, மிதவாதிகளுடைய ஒட்டுமொத்த தலைவராக பின்னாளில் அறியப்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. ஆனால் இந்த கோபாலகிருஷ்ண கோகலே யாருடைய சீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடேன்னு சொல்லக்கூடிய மகாதேவ் கோவிந்த ரானடேவுடைய சீடர்னு சொல்லுவாங்க. இந்திய பணியாளர் சங்கத்தை வந்து நிறுவியவர் கோபாலகிருஷ்ண கோகலே, ஓகேவா? 1905 பனாரஸ் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியதும் இந்த கோபாலகிருஷ்ண கோகலே தான், ஓகேவா? அடுத்ததான் நம்ம மிதவாதிகளில் கடைசியாக வருபவர் தாதாபாய் நௌரோஜி. காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய முதல் பார்சி இன தலைவர் இவர் தான், ரொம்ப முக்கியம். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யாருன்னு கேட்டாக்க தாதாபாய் நௌரோஜி. இந்தியாவின் நாட்டு வருமானத்தை முத முத கணக்கிட்டார் 1867 நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 முறை காங்கிரஸுக்கு தலைமை தாங்கியிருப்பார். 1886, 1893, 1906. 1886 கல்கத்தா, 1893 லாகூர், 1906 கல்கத்தா. இந்த 1906 ஆண்டு அந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து பார்த்தோன்னா சுயராஜ்யம் குறித்த தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம்.
இந்திய தேசிய காங்கிரஸ் என பெயர் மாற்றியவர் இவர் தான். ஆரம்பத்தில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய பெயர் இந்தியன் நேஷனல் யூனியன், அதனை ஐஎன்சின்னு மாற்றினது வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு 1886, தாதாபாய் நௌரோஜி தலைமை தாங்கிய காங்கிரஸ் மாநாடு. ஸோ தாதாபாய் நௌரோஜி பம்பாய் அசோசியேஷன் 1852 தோற்றுகிறாரு. லண்டன் இந்திய சங்கம் வந்து 1865, பின்னாளில் இந்த லண்டன் இந்திய சங்கம் கிழக்கிந்திய கழகமாக மாற்றப்பட்டது 1866. தாதாபாய் நௌரோஜியுடைய பத்திரிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குரல், ராஷ்ட்ர குப்தார், ஐ திங்க் உண்மை விளம்பி என்று பொருள். ஓகேவா, ராஷ்ட்ர குப்தார் அப்படின்னு சொன்னான். புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், ஆட்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியிட்ட கொள்கை செல்வ சுரண்டல் கொள்கை 1867. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் அவையில் முதல் இந்திய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நௌரோஜி தான். ஓகேவா, பிரிட்டிஷில் அதாவது பிரிட்டிஷில் இருக்குல்ல பிரிட்டிஷ் பாராளுமன்றம், அதில் நல்லெண்ண தூதராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார் இவர். ஓகேவா, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் பொதுமக்கள் அவையில் உறுப்பினராக இருந்ததும் இவர் தான். இங்கிலாந்தில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவிற்கான அதிகாரப்பூர்வமற்ற தூதராக தேர்வு செய்யப்பட்டவரும் முதல் முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நௌரோஜி தான். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுகிறார். ஸோ இதோடு இந்த வகுப்பு முடியுது. 1885 1905 வரைக்கும் இருந்த மிதவாதிகள் காலம் பார்த்தோம். மிதவாதிகளில் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் யார் என்று பார்த்தோம். இந்த காங்கிரஸுக்கு முந்தைய அமைப்புகள் பார்த்தோம். இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த பார்ட்டில் நம்ம பார்த்தது. இதில் ரொம்ப முக்கியம், எல்லாமே நான் ஸ்பெசிஃபிக்காக டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டது, ப்ளஸ் வந்து ரொம்ப முக்கியமானது தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்ததுன்னா தப்பு பண்ணிடக்கூடாது, ரொம்ப முக்கியங்க. ஓகேவா, நேற்றைய வகுப்பில் நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன பார்த்தோம்னா சிப்பாய் கழகத்துடைய விளைவுகள் பார்த்தோம், புரட்சி பரவிய இடம் அதை அடக்கியவர்கள் பார்த்தோம், புரட்சிக்கான காரணங்கள் பார்த்தோம். ஓகேவா, ஸோ இன்றைய வகுப்பில் என்ன பார்த்தோம்னா 1885 1905 ஆண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய மிதவாதிகளுடைய காலம் குறித்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video.